ஒரு சில வசனங்களை நான் இந்த உயிர்த்தெழுதல் சார்பாக உயிர்த்தெழுதலோடு கூட ஒப்பிட்டு சில வசனங்களை உங்களோடு கூட பேசிவிட்டு கர்த்தருடைய பந்திக்குள்ளே என்னை நடத்த விரும்புகிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல நாம் சாட்சிகளாய் மாற வேண்டும். நம்ம பிரசங்கத்தில் நம்ம கேட்டது போல கர்த்தருக்கென்று நாம் சாட்சியாய் மாற வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் அதை நம்ம படிக்கிறோம், இரண்டாம் அதிகாரத்தில் இருக்கிறது. நான் சொன்னேன், இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள், தேவன் அவரை மரித்தோலிருந்து எழுப்பினார். இரண்டாம் அதிகாரம் 32 வசனம், இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம். வலது கருத்தை வைத்து சொல்லுங்க பார்க்கிறோம், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம். எத்தனை பேர் சாட்சிகளாக இருக்க விரும்புறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு நாம் எப்படி சாட்சிகளாய் இருக்க முடியும்? சுருக்கமாக மத்தேயு சுவிசேஷம் 28 அதிகாரத்தில் இருந்து உங்களுக்கு நான் ஒரு 5 காரியங்களை நான் சொல்லி ஜபத்திலே வழி நடத்தி பந்திக்குள்ளாக கடந்து செல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, முதலாவதாக 28 அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லியிருக்கிறது, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலினா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததான நாள் சனிக்கிழமைக்கு அடுத்த நாளாகிய வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை. ஆகையினாலே தான் நாம் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரை இப்பொழுது ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே சனிக்கிழமை ஓய்வு நாளாயிருந்தது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டிலே. ஆனாலும் புதிய ஏற்பாட்டிலே ஒருவனும் அவைகளை குறித்து உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக என்று சொல்லி கொலோசிய நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக அதை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். வாசித்து பாருங்கள், கொலோசிய நிருபத்திலே 2 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 16 வசனம் சொல்கிறது, ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. ஏனென்றால் நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குறைத்து 14 வசனம், அதை நடுவில் ராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சத்தமாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆகினால் நமக்கு ஓய்வு நாள் இப்போ ஒரு பிரச்சனையே கிடையாது. ஓய்வு நாளை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு சொல்கிறேன், அவள் விருத்த சேதனமும் கட்டாயம் செய்ய வேண்டும். ஓய்வு நாளை கை கொள்ள வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ அதே போல விருத்த சேதனம் கை கொள்ளப்பட வேண்டும். அவைகள் எப்படி முக்கியமோ அதே போல பலி செலுத்தப்பட வேண்டும். இதெல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்து விட்டார்? நிறைவேற்றி விட்டபடினாலே இப்பொழுது ஓய்வு நாள் ஆசரிப்பு என்பது நமக்கு இல்லை. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை முன்னிட்டு வாரத்தில் ஒரு நாள் நாம் கர்த்தரை ஆராதனை செய்யும்படி தேவன் நமக்கு ஒரு நாளை நியமித்திருக்கிறார். கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. குறிப்பாக உலகத்தில் எல்லா நாடுகளும் எடுத்துக்கொள்ளுங்கள், பெரும்பாலான நாடுகளிலே ஞாயிற்றுக்கிழமையிலே மக்கள் கூட்டம் கூட்டமாக தேவனுடைய ஆலயத்துக்கு புறப்பட்டு செல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை எப்படி வந்தது? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த நாள்தான் ஞாயிற்றுக்கிழமை. ஆகவே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார் என்பதற்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை சாட்சியாக இருக்கிறது. ஆகையால் ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்யக்கூடாது? அவன் வீட்டிலே படுத்துக்கொண்டு நல்ல போர்த்தி படுத்துக்கொண்டு தூங்கிக் கொண்டிருப்பான் என்றால் அவன் தேவனுடைய நாமத்துக்கு அவன் இழிவை ஏற்படுத்துகிறவன். அவன் சாட்சியாய் இருக்கிறவன் அல்ல. பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவன் கேட்பான், என்ன இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சே, இன்னும் நீ ஆலயத்துக்கு போகவில்லையா என்று சொல்லி கேட்பான். நான் நேற்று வெள்ளிக்கிழமையில ஜபத்துக்கு 10 நான் புறப்படுகிறேன். வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு விசுவாசி ஒருவரை நான் சந்தித்தேன். அவங்க நின்றுருந்தாங்க. இன்னைக்கு நான் தான் டிரைவர் வர தாமதமானதுனால நானே காரை ஸ்டார்ட் பண்ணி புறப்படும் போது பக்கத்தில் அவருடைய தலை தெரிந்தது. வண்டியை நிறுத்திட்டு போய் இன்னும் நீங்கள் ரெடி ஆகலையான்னு கேட்டேன். நீ ஆலயத்துக்கு இன்னைக்கு வர போகலையான்னு கேட்டேன். இல்லை இல்லை, நான் இனித்தான் ரெடி ஆவேன்னு சொல்லி அவங்க நான் போனதுக்கு பிறகு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு பிறகு காலதாமதமாக அங்கே வந்து சேர்ந்தார்கள். சில ஆட்கள் அப்படித்தான், ஆலயத்திற்கு வருகிறதற்கென்று சொல்லி அவர்களுக்கென்று ஒரு குறித்த நேரம் என்பது இல்லை. 10 ஆராதனைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் 10 தான் அவங்க வீட்டில் என்ன செய்வார்கள்? அப்போதும்
ரொம்ப அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாம அவர்கள் வீட்டில் தங்க வேலைகளை கவனிக்கிறார்கள் என்று கூட சொல்ல முடியாது. சும்மா நின்று கொண்டிருப்பார்கள், சும்மா யார்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. 10 மணி ஆக போகிறது அல்லது 9:30 மணி ஆயிட்டே நாம் ரெடி ஆகணுமே, சீக்கிரம் ஆலயத்துக்கு போக வேணுமே, அந்த அக்கறையே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை வீட்டிலே இருக்கிறவன் நீ கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்க பண்ணுகிறவனாகத்தான் இருக்க முடியுமே தவிர தேவனுடைய நாமத்துக்கு மகிமையா நீ அந்த இடத்துல ஜீவிக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் கிறிஸ்தவன் என்ன செய்யணும், அவனுடைய பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும், மூடணும். கடை என்றால் கடையை மூடணும், ஆஃபீஸ் இருந்தால் ஆஃபீஸை மூடணும். ஞாயிற்றுக்கிழமை விசுவாசி எங்கேயுமே அவன் நினைச்சு தன்னுடைய சொந்த வேலைக்குன்னு போகக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்காக புறப்பட்டு செல்ல வேண்டும். நான் பலமுறை சொல்லிக்கிறேன், ஆண்டவரின் மூலமாய் சந்தித்த ஒரு பெரிய வியாபாரி ஒருத்தர் உண்டு. அவர் ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு நாள் தீர்மானித்தார், இனிமேல் நான் கடை திறக்க மாட்டேன். அந்த ஊர் இல்லை பட்டணத்தில் ஞாயிற்றுக்கிழமை தான் சந்தை, எல்லா கடைகளும் திறந்திருக்கும். எல்லாரும் சொன்னார்கள் இவன் முட்டாள் என்று சொன்னார்கள், இவன் சீக்கிரமாக இவன் வியாபாரம் படுத்துவிடும் என்று சொன்னார்கள். கவலையே படவில்லை. ஞாயிற்றுக்கிழமை இதுவரையிலையும் கடையை அவர் திறக்கவில்லை. நான் இருக்கும் நாட்களில் என்னோடு சேர்ந்து என்ன செய்வார் என்றால் சாயங்காலத்தில் ஊழியத்திற்காக, சுவிசேஷ ஊழியத்திற்காக நாங்கள் சேர்ந்து புறப்பட்டு செல்வோம். ஒன்றுக்கு பதிலாக பல கடைகளை, பெரிய பெரிய கடைகளை திறக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். அநேகர் இந்த கடையில் வேலை செய்கிறார்கள். நல்ல பெரிய வசதியுள்ள ஒரு ஆளாக அவரை கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமையை நாம் கனப்படுத்தினால் கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்பது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியும். ஆகையினால் அவன் கேட்கக்கூடிய அளவுக்கு நாம் நடந்து கொள்ளவே கூடாது. ஞாயிற்றுக்கிழமையிலே விருந்துக்காக ஆட்கள் வருவார்கள் என்றால் அந்த நாளை பற்றி அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நாம் அதிலே எப்படி ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டுமோ, எப்படி அவர்களிடத்து தப்பி நாம் இங்கே வந்து சேர வேண்டுமோ அப்படி வந்து சேர வேண்டும், இல்லை என்றால் அவர்களையும் அழைத்து கொண்டு வர வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையிலே நீங்கள் வைக்கப்படுகிற கல்யாண வீட்டிற்கு முதல் ஆளாக அங்கே போய் நிற்காமல் ஆண்டவரை ஆராதனை செய்யும்படி கடந்து வாருங்கள். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களுடைய சொந்த வேலைகளை உட்கார்ந்து செய்யாதபடிக்கு அன்றைக்கு அதை வித்தியாசப்படுத்தி அந்த நாளில் நீங்கள் தேவ நாமத்துக்கு மகிமையாக கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுவே சாட்சியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எழும்பினதுக்கு அது சாட்சியாக இருக்கிறது. நீங்கள் அப்படி சாட்சி உள்ளவளாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, இரண்டாவது வசனத்தில் நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்தில் இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் கல்லறை திறக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் கல்லறையிலே ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்திருந்தார்கள். அந்த கல்லை புரட்டி அங்கே தூதன் உட்கார்ந்தான் என்பதாக பார்க்கிறோம். அருமையானவர்களே, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், தூதன் எப்போ உட்கார்ந்தான்? இயேசு கிறிஸ்து அந்த கல்லறையிலிருந்து அவர் ஏற்கனவே வெளியேறின பிறகு தூதன் கல்லை புரட்டினானா, கல் புரட்டப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்து வெளியே வந்தாரா? உங்களுக்கு அது ஒருவேளை இப்படி சொன்னாலும் மாட்டிக்கிட போறீங்க, அப்படி சொன்னாலும் மாட்டிக்கிடுவோன்னு சொல்லி பேசாமல் இருக்கிறீங்க. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், கல்லை இவன் புரட்டும் முன்பதாகவே இயேசு கல்லறையிட்டு வெளியே அவர் போய்விட்டார். இயேசு கிறிஸ்துவை விடுவிக்கும்படியாக அவன் கல்லை புரட்டவில்லை. சாட்சி, இயேசு உயிரோடு எழும்பினார் என்பதற்கு சாட்சியாயிருக்கும்படி அந்த கல் புரட்டப்பட்டு கல்லறை திறக்கப்பட்டது. கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளாலே அவர் செத்த தெய்வமாக அல்ல, உயிருள்ள தெய்வமாக அவர் வாசம் பண்ணுகிறார். ஆமென். கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி என்று சொல்லும் பொழுது அந்த கல்லறை சாட்சியர். எத்தனையோ மகாத்மாக்கள் மடித்தார்கள், அவருடைய கல்லறைகள் திறக்கப்படவில்லை. எத்தனையோ தெய்வங்கள் மடித்தது, தெய்வம் என்று
போற்றப்பட்டதான மக்கள் நம்முடைய நாட்டில் மடித்து போனார்கள், உயிரோடு அவர்கள் எழும்புவார்கள், திரும்ப வருவார் என்று எதிர்பார்த்தார்கள். இதுவரையிலும் அவர் உயிரோடு எழும்பவில்லை. ஆனால் இயேசு மாத்திரம் உயிரோடே எழும்பினார். அவருடைய கல்லறை திறந்திருக்கிறது. அந்த கல்லறை இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பதற்கு சாட்சியாக இருக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆகல் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த கல்லை அவன் புரட்டினது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் இருக்கிறதான எல்லா விதமான பாவங்களையும் பாரங்களையும் அவர் புரட்டி தள்ளி நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து அவர் உயிரோடு எழும்பினார் என்பதை குறித்த சாட்சியை அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், பாரத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு சந்தோஷமாக இருக்கிறோம், சமாதானமாக இருக்கிறோம். இந்த தூதனை குறித்து பாருங்கள், அவருடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் அது உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அவன் பிரகாசம் உள்ளவனாக இருந்தான். அதே போல அவனுடைய வஸ்திரம் தூய்மையாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் தந்திருக்கிற சந்தோஷம், சமாதானம், இது இயேசு உயிரோடு எழும்பினார் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. நாம் சிரித்த முகத்தோடு சமுதாயத்தில் வாழும்போது நம்மை பார்த்து மக்கள் கேட்கிறார்கள், சந்தோஷத்தின் ரகசியம் என்ன என்று சொல்லி கேட்கிறார்கள். சொல்லுங்கள், கல் புரட்டப்பட்டது, பாவத்தை கத்த புரட்டிவிட்டார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்கிறதை பறைசாற்றும்படியாக நான் புறப்பட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தபடினாலே என் பாவம் நீங்கிற்று, என் பாரம் நீங்கிற்று, நான் இப்பொழுது விடுதலை பெற்றவனாக இருக்கிறேன், விடுதலை பெற்றவளாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். இந்த சந்தோஷத்தை பார்க்கிறவர்கள், நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கிறவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரகாசத்தை பார்க்கிறவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பரிசுத்த ஜீவியத்தை பார்க்கிற மக்கள் சொல்லுவார்கள், உண்மையாகவே இயேசு கிறிஸ்து உயிருள்ள தெய்வம், இவர்கள் ஆராதிக்கிற தெய்வம் உயிருள்ள தெய்வம் என்று சொல்லுவார்கள். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் வாசிக்கிற சமயத்தில் இயேசு உயிரோடு எழும்பினார் என்பதற்கு சாட்சி என்ன தெரியுமா? அந்த தூதன் சொன்னான், அவர் உயிர்த்தெழுந்தார், இங்கே இல்லை, நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார். புறப்பட்டு போய் என்ன செய்யுங்கள், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதை மற்ற மக்களுக்கு பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொன்னார், அறிவியுங்கள் என்று சொன்னார். அன்றிலிருந்து இன்று வரையிலேயும் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்படுகிறது, நற்செய்தி சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை பெற்ற நற்செய்தி கூட்டங்கள் உலகமெங்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதே. இந்த கூட்டங்களுக்கும் அல்லது இதே போல உள்ள ஆராதனைகளுக்கும் தெய்வீக கூட்டங்களுக்கும் மற்ற கூட்டங்களுக்கும் பெருத்த வித்தியாசம் உண்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுவிசேஷ கூட்டங்கள் மூலமாக கிரியை செய்கிறார், நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது, உலகமெங்கும் இன்றைக்கு நற்செய்தி பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நற்செய்தியை பரப்பக்கூடாது என்று தடை செய்த ராஜ்யங்கள் தகர்ந்து போயிற்று. இந்த நற்செய்தியை பரப்பக்கூடாது என்று சொன்னதான அரசியல்வாதிகள் விழுந்து போனார்கள். இந்த நற்செய்தியை பரப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகமெங்கும் வழியை திறந்து இந்த 2000 ஆண்டுகளாக இந்த நற்செய்தி வேலை, இந்த சுவிசேஷ ஊழியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, தேவனுடைய சபை வளர்ந்து கொண்டே இருக்கிறதே. இது எதை காட்டுகிறது? இயேசு உயிரோடு எழும்பி அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற ஆண்டவர் என்பதை நிரூபித்து காட்டுகிறதாக இருக்கிறது. தேவ சபையை ஒருவரும் அழிக்க முடியாது, சுவிசேஷ ஊழியத்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, கிறிஸ்தவனை ஒருவனும் இல்லாமல் ஆக்க முடியாது, கிறிஸ்தவத்தை அழிக்க முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உயிருள்ள ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கடைசியாக சொல்கிறேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார் என்பதற்கு சாட்சி என்ன தெரியுமா? அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வந்து அவள் என்ன செய்தார்கள், பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி 28 அதிகாரத்தில் 9 வசனம் சொல்லி இயேசு தாம் இவளுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை என்ன செய்தார்கள், தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள் என்பதாக பார்க்கிறோம். 17 வசனம் வாசித்து பாருங்கள், அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை பணிந்து கொண்டு, அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே உயிருள்ள ஒரு தெய்வம் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. அவர் எனக்குள் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார், அவர் நடத்துவார், அவர்னை ஆசீர்வதிப்பார், அவர்னை கைவிட மாட்டார் என்று தைரியமாக ஜீவிக்கிற ஒரு விசுவாசத்தின் வாழ்க்கை நமக்கு இருக்கிறது பாருங்கள். அந்த விசுவாசத்தின் வாழ்க்கையை உடையதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இயேசு உயிரோடு எழும்பினார் என்பதற்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிற அப்படின்னாலே
நாம் எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் ஹி லீவ்ஸ் வி கேன் ஃபேஸ் டுமாரோ என்று சொல்லி ஒரு பக்தர் பாடுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு ஜீவிக்கிறபடினாலே நாளை குறித்து நமக்கு பயமே இல்லை. எத்தனை பேர் சொல்லுவீர்கள், நாளை குறித்து எனக்கு பயமே இல்லை, நான் சாட்சியாய் ஜீவிக்க போகிறேன் என்று சொல்கிற மக்கள் அப்படியே தேவ சமூகத்தை எளிமிந்தில்லுங்கள். எல்லாரையும் எளிமிந்தென்று, ஆண்டவரே என்னை உம்முடைய சாட்சியாய் மாற்றுவீராக, என்னை உம்முடைய சாட்சியாய் மாற்றுவீராக, உமக்கு என்று நான் சாட்சியாய் ஜீவிப்பதற்கு நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையிலே உம்மை ஆராதனை செய்யாமல் நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஞாயிற்றுக்கிழமை இது சாட்சியின் நாளாக நீர் வைத்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். அந்த தூதனைப் போல நானும் ஆண்டவரே ஏதாவது ஒரு காரியத்தை உமக்காக நான் செய்ய வேண்டும், ஏதாவது ஒரு காரியத்தை உமக்காக நான் செய்ய வேண்டும். யார் எனக்காக இந்த கல்லை புரட்டுவான் என்று சொல்லி ஏக்கத்தோடு நின்ற அந்த ஸ்திரீகள் மத்தியிலே அந்த கல் ஏற்கனவே புரட்டப்பட்டிருந்தது போல இயேசு கிறிஸ்து உயிரோடன்பினார் என்பதை சாட்சி அறிவிக்கும்படியாக, சாட்சியாக பறைசாற்றத்தக்கதான ஒரு செயலை அந்த தூதன் செய்தது போல நாமும் செய்யும்படி நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஆண்டவரே நானும் இன்றைய அழைப்பை ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு நீர் எந்த வேலையை சொன்னாலும் அதை நான் செய்ய முன் வருகிறேன். இந்த தூதனை போல நானும் உம்முடைய உயிர்த்தெழுதலை சாட்சி பகரத்தக்கதான் நிலைமையிலே ஏதாவது ஒரு சாதனை செய்ய விரும்புகிறேன். எனக்கு நீர் கொடுத்திருக்கிற காரியத்திலே ஆண்டவரே நான் சரியாக ஒரு சாதனை, நான் ஒரு கிரியை, ஒரு செயலை செய்ய விரும்புகிறேன், உம்முடைய வேலையை செய்ய விரும்புகிறேன், உம்முடைய ஊழியத்தை நான் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி தேவனுடைய சித்தத்துக்கு என்று ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி கேளுங்கள். ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்கள். அப்படி கர்த்தருக்காக நீங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை போக்குகிற ஆட்களாக புறப்பட்டு செல்லும் பொழுது, ஆண்டவருடைய வேலையை செய்கிற மக்களாக சாட்சிகளாய் புறப்பட்டு செல்லும் பொழுது உங்கள் முகம் பிரகாசம் உள்ள முகமாய் மாறும். உண்மையான ஒரு கிறிஸ்தவன் என்று மக்கள் சொல்லுவார்கள், உண்மையான ஒரு பரிசுத்தவான் என்று மக்கள் சொல்லுவார்கள். வேலை செய்கிற இடத்துல பரிசுத்தமாய் ஜீவிக்கிறோமா? அதுதான் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார் என்பதற்கு அது சாட்சியாக இருக்கிறது. நம்முடைய முகம் பிரகாசமாய் இருக்கிறது என்று சொன்னால் அதை பார்த்து மக்கள் சொல்லுவார்கள், இவன் கிறிஸ்தவன், இயேசு கிறிஸ்து உயிருள்ள தெய்வம், உயிருள்ள தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் என்று மக்கள் சொல்லுவார்கள். அப்படிப்பட்டதான ஜீவியத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஆண்டவரே என் உள்ளத்திற்கிற கல் புரட்டப்படுவதாக, என் உள்ளத்திற்கிற கல் புரட்டப்படுவதாக, என் மனதிற்கிற பாரங்கள் எல்லாம் கல்லை போலது பாரமாக இருந்து கொண்டிருக்கிறது புறப்பட்டு போவதாக, என் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் எல்லாம் அகற்றப்பட்டு போக வேண்டும், இன்றைக்கே என் வாழ்க்கை விடுவிக்கப்பட வேண்டும், இன்றைக்கே என் வாழ்க்கை ஆண்டவர் இந்த கல்லறையை போல, திறந்த கல்லறையை போல மாற வேண்டும், சாட்சி உள்ளதான வாழ்க்கை அந்த என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேணும், நான் அநேகருக்குத்தான் சாட்சி கொடுக்கத்தக்கதாக இப்பொழுது எனக்கு விடுதலையை தாரும் என்று சொல்லி கேளுங்கள். ஆண்டவர்களை விடுவிக்க போகிறார், ஆண்டவர்களை விடுவிக்க போகிறார், ஆண்டவர்களை விடுவிக்க போகிறார். ஹல்லேலூயா! எல்லாரும் தேவ சமூகத்துல கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, thank you Jesus, praise the Lord, hallelujah, glory to God, thank you Jesus. உயிரோடு எழுந்தவரே, எல்லாரும் ஆராதனை செய்கிறோ, ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம், உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். Hallelujah.
தைரியமாய் வசனத்தை பிரசங்கம் பண்ணும்படியான கிருபையை அந்த பரிசுத்தாவியங்களுக்கு தருவாராக. ஓ ஹல்லேலூயா! 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் அந்த பேதுரு மூலமாக. ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள இந்த பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம் இருந்தது. கரங்களை கொட்டி, பரிசுத்தாவியானவரே, என் மேல் நீர் இறங்கி என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்கள். ஓ ஹல்லேலூயா! Thank you, Jesus. Praise the Lord. Hallelujah. Glory to God. Thank you, Lord. Praise you, Father.